வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சீன ராணுவம் வந்து எல்லையிலேருந்து பின்வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்வாங்குறதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதனால பார்த்தோம் அப்படின்னா சீன ராணுவம் வந்து படைகளை விலக்கி கொள்ளல, ஆனால் பாதுகாப்பை மட்டும் அங்கே வந்து பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா ஜம்முடைய ஸ்ரீநகரில் வந்து 4 தீவிரவாதிகளை வந்து இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க, அந்த செய்திகளையும் பார்த்திடலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா புல்வாமாவில் வந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 12 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அந்த செய்திகளை பற்றியும் பார்த்திடலாம். அடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனுடைய அமைச்சரவையில் 2 இந்தியர்கள் வந்து இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியே இருக்கு, அது என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க, அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சீன ராணுவம் கிழக்கு லடாக் எல்லையில் படைகளை விலக்கிக் கொள்ள தயாராகவில்லை அப்படின்னும் பாதுகாப்பு நிலைகளை பலப்படுத்தும் வேலையில இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்திய சீன ராணுவங்களுக்கு இடையே 9வது சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மோதல் போக்கு படை விளக்கம் பற்றி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தாலும் நெருக்கடியை அதிகரிக்கும் நடவடிக்கைகள்ல சீன ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இந்தியா சீனா இடையே எல்லை தொடர்பாக சுமார் 300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தொடர்பாக சர்ச்சை நிலவும் பகுதிகளான தௌலக் பெக் ஓல்டிக்கு கிழக்கே கிசில் ஜில்கா பகுதியில் மேலும் படைகள் குவிப்பு, காரகோரம் கணவாய்க்கு கிழக்கே 10 மேற்பட்ட இடங்கள்ல அகலிகள் பதுங்கு குழிகள் அமைப்பு என சீன ராணுவம் வந்து பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுது. மேலும் கிழக்கு லடாக்கில் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டு நெடுக சீனா கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி உள்ளதாகவும் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டிற்கு கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் டேங்குகள் உள்ளிட்ட கனரக போர் தளவாடங்களின் நகர்வு தென்படுவதாக இப்ப சொல்றாங்க. மேலும் பேங்காங்சோ ஏரியின் வடக்கு கரையில் உள்ள பிங்கர் 4 பகுதியிலிருந்து பிங்கர் 8 பகுதிக்கு சீன ராணுவம் பின்வாங்கி செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா பிங்கர் 6 பகுதியிலிருந்து பிங்கர் 8 பகுதி வரை அகலமான தார் சாலை அமைக்கும் பணியில சீன ராணுவம் ஈடுபட்டுள்ளதாக இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் அந்த உப்பிநீர் ஏரியின் வடக்கரையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டால் படைகளை விரைந்து குவிப்பதே சீனாவின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல கல்வான் பள்ளத்தாக்கு, தெப்சாங் சமவெளி மற்றும் பீடபூமி பகுதியில் உரசல் ஏற்பட்டுள்ள இடங்கள்ல வீரர்கள் தங்குமிடங்களையும் சீனா அமைத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இதனால ராணுவ நிலைகளை வலுப்படுத்துதல், படைகளை இடமாற்றுதல், ஆக்கிரமிப்பு அக்சாய்ச்சின் அருகே மோதல் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் போன்ற சீனாவுடைய நடவடிக்கைகள் பார்த்தோம் அப்படின்னா 3488 கிலோமீட்டர் நீள கட்டுப்பாட்டு எல்லை கோட்டுல நீண்ட கால திட்டத்திற்கு அந்த நாடு தயாராவதே காட்டுவதாக நம்முடைய பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம துருவ பகுதி போல கடும் குளிர் நிலவும் லடாக் எல்லையில் குளிர்காலம் முழுவதுமே படைகளை குவித்து இந்திய ராணுவம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையே இது காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது சீனா வந்து செய்யறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வருது, அதை திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு தான் வருது. நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம் சீனாவை நம்பலாமா வேண்டாமான்னு, பலரும் சீனாவை ஒருபோதும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதன் வெளிப்பாடாக தான் சீனா வந்து இன்னைக்கு படைகளை நாங்கள் விளக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தேவையான பாதுகாப்பை வந்து பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சீனாவுடைய நோக்கமே படைகளை பின்வாங்காம நாம கைப்பற்றிய இடங்களை வந்து அதை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோளாக இருக்கு. அதனால நம்முடைய இந்திய ராணுவம் சொன்ன மாதிரி இனிமே தான் நம்ம வந்து உசார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாவும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் சீனா வந்து 4 பாஞ்சிச்சுன்னா இந்தியா 16 அடி 32 அடி பாயும் அப்படின்னு, அந்த வேலையை வந்து நம்முடைய இந்திய ராணுவம் விரைவில் காட்டணும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சீன ராணுவம் பின்வாங்காம இந்த மாதிரி சித்து வேலையெல்லாம் பார்த்துட்டு வருது, இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் நம்முடைய இந்திய ராணுவம் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா இன்று அதிகாலை ஜம்மு காஷ்மீரில் உள்ள நக்ரோட்டா டோல் பிளாசா அருகே நடந்த மோதல்ல ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நக்ரோட்டாவின் பான் பகுதியில் உள்ள டோல் பிளாசா அருகே அதிகாலை 5 அளவுல இந்த துப்பாக்கி சண்டை வந்து தொடங்கி இருக்கு. மேலும் டோல் பிளாசா அருகே துப்பாக்கி சூடு நடத்திய பயங்கரவாதிகள் வாகனத்தில் ஒளிந்து கொண்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இது ஒரு JEM குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஜெய்ஷி முகமது குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் நேற்று இரவு சம்பா செக்டர் வழியாக ஊடுருவியதாகவும் மேலும் பயங்கரவாதிகள் வந்து டோல் பிளாசாவில் நிறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்துதான் அவர்கள் ஒரு கையேறு குண்டு வீசியதாகவும் ராணுவமும் CRP இந்த நடவடிக்கைகளை இணைந்ததாக ஜம்மு காஷ்மீர் TGP தில்பாக் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் என்கவுண்டர் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை வந்து மூடப்பட்டதாகவும் நக்ரோட்டா மற்றும் உதம்பூர் இடையே எந்த போக்குவரத்து இயக்கமும் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில தான் தேசிய புலனாய்வு அமைப்பின்
ஒரு குழு வந்து விரைவில் என்கவுண்டர் இடத்திற்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது கிடையில ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் குழு மீது பயங்கரவாதிகள் நடத்திய கையெறி தாக்குதலில் குறைந்தது 12 பொதுமக்கள் வந்து காயமடைந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் புல்வாமாவின் ககோபோரா பகுதியில் வந்து நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. குண்டு சரியான இலக்கை எட்டாமல் சாலையில் வெடித்ததாக போலீஸ் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேட்டை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னதாக நேற்று டெல்லியின் சராய் காலேகானில் இருந்து JEM பயங்கரவாதிகள் என அடையாளம் காணப்பட்ட இருவர் வந்து கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்களே, நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனின் அமைச்சரவையில 2 இந்தியர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் தலைமையில அமையவிருக்கும் புதிய அமைச்சரவையில இந்திய வம்சாவளியை சேர்ந்த டாக்டர் விவேக் மூர்த்தி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் அருண் மஜும்தார் ஆகியோர் இடம்பெறுவார்கள் அப்படின்னே தகவல்கள் வெளியாயிருக்கு. இதில் விவேக் மூர்த்தி தற்போது ஜோ பைடனின் கொரோனா தடுப்பு ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருக்கிறாரு. விவேக் மூர்த்தி ஜோ பைடனால் சுகாதாரம் மற்றும் மனித வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியரும் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவால் 2009 எரிசக்தி தொடர்பான நவீன ஆராய்ச்சி திட்டங்கள் அமைப்பின் நிறுவன இயக்குநராக நியமிக்கப்பட்டவருமான மஜும்தார் அவர்கள் வந்து எரிசக்தி துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டாக்டர் விவேக் மூர்த்தி கொரோனா மற்றும் சுகாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஜோ பைடனின் முக்கிய ஆலோசகராக விளங்கியுள்ளார். அதே போல மஜும்தார் ஜோ பைடனுக்கு எரிசக்தி தொடர்பான விவகாரங்களில் ஆலோசனைகளில் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால நம்முடைய இந்திய வம்சாவளி 2 பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே அமெரிக்க அரசும் சரி இந்திய அரசும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபராக யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய உறவு வந்து எப்பவும் போல ஒரு நட்புறவாகவே இருக்கும் அப்படின்னும், நம்முடைய 2 நாடுகளும் சகோதரத்துவ உறவுகளை வந்து மேற்கொள்வோம் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. அதனால அதிபராக ஜோ பைடன் அவர்கள் பதவி ஏற்றாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கறதான் உண்மை. ஆனால் ஜோ பைடன் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் சீனாவை வந்து ட்ரம்ப் அவர்கள் கையாண்டது போல கையாளுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சீனாவுடைய ஆட்டத்தை அடக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. நம்மளுடைய எண்ணம் மட்டுமல்ல உலக நாடுகளுடைய எண்ணமும் இதுவா தான் இருக்கு. சீனாவுடைய ஆட்டத்தை இனிமே விட்டு வைக்க கூடாது, அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தான் எல்லாரும் இப்ப களம் இறங்கி இருக்கிறாங்க. சீனா கொஞ்ச நஞ்ச அட்டூழியம் பண்ணல நண்பர்களே. உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போக்கு வந்து ஏற்படுத்திட்டு வருது. அதுக்கு ஒத்து ஊதுற நாடு பாகிஸ்தான், துருக்கி, நேபாள் வந்து அப்பப்போ வந்து அந்த சைடு சாயுது. டப்புனே ஏதாவது அவங்க நாட்டுல வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே மத்த நாட்டுக்கு போய் பக்கம் வந்துருது. அதனால பாகிஸ்தானும் துருக்கியும் அதுக்கு நல்ல ஆதரவாக இருக்கிறாங்க. சீனாவுக்கு ஆதரவாக களம் இறங்கும் எந்த நாட்டையும் மற்ற நாடுகள் வந்து நண்பனாகவோ ஏன் எதிரியாக கூட பார்க்க கூடாது. அவங்க எல்லாமே ஒரு துரோகி நாடுகள் அப்படிங்கிறத எந்த நாடுகளும் மறக்க கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாகவும் இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.